பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மக்காவினுடைய கொடுமை நிறைந்த காலகட்டத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லீம்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இதன் காரணமாக அவர்கள் அதற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்காக வேண்டி பயணம் மேற்கொண்டு அபிசீனியாவிற்கு சென்று ஏறத்தாழ இரண்டு கட்டமாக அவர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் ஹிஜ்ரத்திற்கு போய்விட்டார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஹிஜ்ரத்திற்கு போகாமல் மக்காவிலேயே இருந்துவிட்ட முஸ்லிம்கள் எண்ணிக்கை குறைந்திருப்பதன் காரணமாக அந்த அளவிற்கு சுரத் இல்லாமல் தங்கள் அளவிலே இபாதத்துகளிலும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதிலும் ஒரு துணிவில்லாமல் சற்று தொய்வு நிலைமையில் இருந்ததன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருந்தார்கள். நீங்களெல்லாம் கொஞ்சம் ரகசியமாகவே உங்களுடைய வணக்கங்களை வழிபாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். பிறருக்கு தெரியும் வண்ணம் அல்லது பகிரங்கமாக உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் காபத்துல்லாவிற்கு செல்வதும் காபாவிலே தொழுவதும் காபாவிலே வணக்க வழிபாடுகள் செய்வதும் பகிரங்கமாக இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதும் பஜார்களிலே நின்று அல்லாஹுவை பற்றியும் அவனது தூதர் தான் என்பதையும் எடுத்துச் சொல்வதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையிலும் சொல்லியிருந்தான், ஃபஸ்தா பிமா துஉமர் வாரில் அனில் முஷ்ரிகீன். நபியே, நீங்கள் உங்களுடைய இஸ்லாத்தை பகிரங்கமாக எடுத்துச் சொல்லுங்கள். ஃபஸ்தா பிமா துஉமர், உங்களுக்கு ஏவப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் துணிந்து எடுத்துச் சொல்லுங்கள். முஷ்ரிக்கீன்களை பற்றி நீங்கள் சட்டை செய்ய வேண்டியதில்லை, அவர்களை புறந்தள்ளி விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பகிரங்கமான அழைப்பு முறையை மிக தெளிவாகவே எடுத்து கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் ஒரு தடவை அபூ லஹபினுடைய மகன் உத்துபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று சூரத்துன் நஜ்ம் என்ற அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கின்றான். அவனே ஓதிக்கொண்டே இருக்கின்றான். எல்லாவற்றையும் ஓதி முடித்துவிட்டு குரானுடைய அத்தியாயங்கள் ஓதப்படுவதால் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள், ஒரு சமயம் இவன் இஸ்லாத்திற்கு வரலாமோ அல்லது குரானுடைய ஆயத்துக்கள் இவனுடைய உள்ளத்திலே ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டதோ என்று எண்ணிக்கொள்வார்கள் என்பதால் குரானுடைய ஆயத்தை ஓதி முடித்து கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தின் மீது காறி எச்சி துப்புகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே அந்த எச்சில் விழாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது ஒரு பெரிய அவமானமாகப்பட்டது. இஸ்லாத்தின் மீது துணிந்து ஒருவன் தன்னுடைய தாக்குதலை தொடுப்பதற்கு இது ஒரு முன் ஆரம்பமாக இருந்தது என்று எண்ணிக்கொண்டார்கள். எனவே உடனே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா செய்தார்கள், யா அல்லாஹ், மிருகங்களில் ஏதாவது ஒன்றை இவன் மீது நீ ஏவி விடு என்பதாக அவனுடைய காது படம் அளவிற்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்துவா செய்கின்றார்கள். இது நடந்து சில நாட்களுக்கு பிறகு இவன் சாம் பிரதேசத்திற்கு, சிறிய பிரதேசத்திற்கு வியாபாரத்திற்காக வேண்டி தன்னுடைய சகாக்களுடன் செல்கின்றான். செல்லும் வழியிலே ஒரு இடத்திலே தங்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. ஒரு இடத்திலே தங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் இருக்கின்றார்கள், அந்த வியாபார கூட்டமே ஒரு இடத்திலே தங்கி இருக்கின்றது, ஒரே ஒரு சிங்கம் மாத்திரம் அந்த இடத்தை சுத்தி சுத்தி வருகின்றது. அந்த இடத்திற்கு பெயர் ஜர்கா. அந்த இடத்திலே சிங்கம் சுற்றி சுற்றி வருகிறது. இவன் உறுதி செய்து கொண்டான், நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ இங்கே பலிக்கப் போகின்றது, இந்த சிங்கம் நம்மை அடித்துவிடும். எனவே தன்னுடைய தோழர்களிடத்திலே சொன்னான், இது என்னை அடித்தாலும் அடித்துவிடும், எனவே நீங்கள் எல்லாம் பாதுகாப்பு கொடுங்கள் என்றவுடன் நடுவிலே இவனை வைத்து சுற்றிலும் அவனுடைய தோழர்கள் இருந்து கொள்கின்றார்கள். இரவிலே உறக்கத்தினுடைய நிலை, எல்லோரும் உறங்கி விடுகின்றார்கள், இவனை நடுவில் வைத்து பாதுகாப்பாகத்தான் உறங்குகின்றார்கள். ஆனால் அந்த சிங்கம் உள்ளே வந்து இவனுடைய கழுத்தை குதறி
இவனை கடித்து துண்டு துண்டாக்கி விட்டது. அதற்கு முன்னால் அவன் சொல்லுகின்றான், இதோ இந்த மிருகம் வந்து விட்டது, முஹம்மதினுடைய வாக்கு உண்மையாகி விட்டது, நானோ ஷாமில் இருக்கின்றேன், சிரியாவிலே இருக்கின்றேன், ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் முஹம்மது மக்காவில் இருந்து கொண்டு இங்கே என்னை கொலை செய்கின்றார், அங்கே இருந்துகிட்டு இங்கே என்னை கொல்றாரு. அல்லாஹ் மிக வேகமாக இத்தகைய சில நிலைமைகளை மக்களுடைய கண் முன்னால் காட்ட ஆரம்பித்தார். அப்படி இருந்தும் கூட எதிரிகள் விடவில்லை. நான் ஏற்கனவே உங்களிடத்திலே ஒரு பெயரை சொல்லியிருந்தேன், உக்பத் இப்னு அபி முஈத். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது சஜிதாவினுடைய நிலையிலே அவர்களுடைய பிடரியின் மீது காலை வைத்து அழுத்தமாக மிதிக்கின்றான், ரொம்ப கடுமையா மிதிக்கிறான். இதை பற்றி ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூட அதற்கு பிறகு சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைசிகள் எல்லாம் இருந்து ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வேக வேகமாக வந்து காபாவை தவாஃப் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு விட்டு தவாஃபை ஆரம்பித்தார்கள். ஒரு தடவை தவாஃபை ஆரம்பிக்கும் பொழுது இந்த குறைசிகளை கடந்து செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கடுமையாக ஏசினார்கள், திட்டினார்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் அடுத்த முறை தவாஃபிற்கு வந்தார்கள். அடுத்த முறை ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு விட்டு தவாஃபை தொடங்கும் பொழுது திரும்பவும் குறைசிகளினுடைய ஏச்சு பேச்சுகளும் மிக கடுமையான சொல்லாடல்களும் அங்கே அதிகமாக காணப்படுவதை உணர்ந்தார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே நின்று, குறைசிகளே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களை எல்லாம் பழிவாங்கக்கூடிய ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன், ஏறத்தாழ உங்களுடைய கதைகள் சீக்கிரமாக முடிந்துவிடும். இதை சொன்னவுடனேயே குறைசிகளினுடைய உள்ளமெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணிந்து குறைசிகளிடத்திலே பேசியிருந்தது மிக குறைவு. இப்னு இஸ்ஹாக் புகாரியினுடைய வரலாற்றாசிரியர் இவர் சொல்லுகின்றார், அதற்கு பிறகு தங்களுக்கிடையிலேயே அவர்கள் பேசி முஹம்மதை இதற்கு மேல் நாம் எதுவும் சொல்லக்கூடாது என்று அங்கிருந்தே கலைந்து சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டத்தை இழைத்துக் கொண்டிருந்த இந்த கடுமையான நிலை மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடிக்கின்றார்கள். இதே இந்த உக்பத் இப்னு முஈத் கழுத்திலே அவர்களுடைய மேலாடையை சுருட்டி கழுத்திலே போட்டு இறுக்குகின்றான். விட்டதற்கு பிறகு குறைசிகள் கல்லை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஹஜ்ரத் அஸ்மா பின்த் அபிபக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளார் சொல்லுகின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஒருவர் வந்து என்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார், அபூபக்கரே உம்முடைய தோழரை குறைசிகள் எல்லாம் சேர்ந்து கல்லை கொண்டு எறிகின்றார்கள், அவருடைய உடலிலிருந்து இரத்தம் ஒளிந்தோடி கொண்டிருக்கின்றது, குறைசிகளை தடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை, நீங்கள் போய் அவரை காப்பாற்றக்கூடாதா என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய தந்தை எல்லாவற்றையும் அப்படி அப்படியே போட்டுவிட்டு ஓடோடி போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லெறிந்து கொண்டிருந்த அந்த நிலையை உடனடியாக தடுத்து அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். பாதுகாத்து விட்டு அவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு என்னுடைய வீட்டிற்கு நபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்ததற்கு பிறகு நாங்கள் அவருடைய உடையிலே பார்க்கின்றோம், உடையில் நான் கை தொட்ட இடமெல்லாம் முடியாக இருக்கிறது, அந்த அளவுக்கு தலையை பிச்சு எடுத்துட்டானுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அடித்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அடித்தார்கள். ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக கல்லால் அடித்து கற்குவியல் அவர்கள் மீது மேலே வந்து விடுகிறது, மயக்கமடைந்து கீழே விழுந்து விடுகின்றார்கள். ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கற்குவியல்களை எல்லாம் தள்ளிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மூர்ச்சையிலிருந்து வெளியே எடுத்து வீட்டிற்கு போக வைத்தார்கள். வீட்டிற்கு வந்தவுடனேயே கேட்டார்கள், முஹம்மத் எப்படி இருக்கின்றார்? தன்னை பற்றி எல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை,
அவர்களுடைய வீட்டார்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்மா பின் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய தாயார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவி. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு இரண்டு மனைவிமார்கள், முதலாவது மனைவி இவர், இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. முதல் மனைவி இஸ்லாத்தை ஏற்காமலேயே இருந்து விட்டார். அவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவிடத்தில் வந்து சொல்லுகின்றார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய தந்தை வந்து சொல்லுகின்றார், இவ்வளவு அடிபட்டும் கூட, இவ்வளவு மிதிபட்டும் கூட இன்னும் முகம்மதை நீ விடமாட்டாயா? இதற்கு மேலும் உங்களுக்கு கல்லடி வேண்டுமா என்று அவர்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் கடிந்து கொள்கின்றார்கள். ஆனாலும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு கேட்டார்கள், எங்கே என்னுடைய முகம்மது நன்றாக இருக்கின்றாரா? இவ்வாறு சித்திரவதைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு பெரிய திருப்பம் இரண்டை கொடுக்கின்றான். அதில் முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக இஸ்லாத்தினுடைய செய்தியை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்த தாருல் அர்க்கம் என்ற அர்க்கம் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு. அங்கே இருந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது சஃபாவினுடைய மலையின் மீது இருந்தது. அந்த வீட்டிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரிலே அபு ஜஹல் முன்னால் வந்து விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபு ஜஹலும் நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. பார்த்த உடனே கடுமையா திட்டுறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே திட்டினால் அந்த அளவிற்கு எதிர்த்து பேச மாட்டார்கள், அமைதியாக இருந்து விடுவார்கள். பொதுவா ரொம்ப திட்டி 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 எதிரில் உள்ளவங்க அமைதியா இருந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு திட்டக்கூடியவன் தன்னுடைய முறையை மாற்றி அடிப்பது வழக்கம். இது உலகத்தினுடைய நியதி. அதிலும் கொடுமைக்காரர்கள் இதில் கொஞ்சமும் குறைவு வைப்பதில்லை. பேச பேச இவங்க சும்மா இருந்துகிட்டு இருந்தாங்களா இல்லையா, ஒரு பெரிய கல்லை எடுத்து மண்டை மேல போட்டுறோம். மண்டையிலிருந்து மண்டை காயம் பட்டு அதிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்கின்றது. நல்ல பெரிய காயம் ஆயிடுச்சு. அபூஜஹலுக்கே ஒரு விதமான பயம் வந்துருச்சு, அந்த அளவுக்கு அடி அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லலை. அடிச்சுட்டு நேரம் வந்து காபத்துல்லாவில் குறைசிகள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு இடத்திலே வந்து அமர்ந்து கொள்கின்றான். எல்லோரும் கூடையும் அப்படியே வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை அப்துல்லாஹி இப்னு ஜதான், இவருடைய அடிமை பெண் ஒருத்தி, இதை பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஹம்சா ரழியல்லாஹு அவர்கள் அந்த மலை குன்றினுடைய அந்த பக்கத்தில் இருந்து வேட்டையாடி விட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. வேட்டையாடி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். குறைஷிகளிலேயே வீரதீரமிக்கவர், நல்ல பலசாலியான ஆளு, ரொம்ப பெரிய வீரர் என்று பெயர் எடுத்தவர் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி சகோதரர் என்று உங்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். இவர் வேட்டையாடி விட்டு வில் அம்போடு வந்து கொண்டிருக்கின்றார். வரும்போது இந்த செய்தியை ஹம்சாவிடத்திலே சொல்லுகின்றார் அந்த அடிமை பெண், உம்முடைய சகோதரரை அபு ஜஹல் கடுமையாக தாக்கி மண்டையை பிளந்து விட்டான். அவர் ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டிற்கு சென்றார். நீங்களெல்லாம் இதை கேட்க மாட்டீர்களா? உங்கள் குடும்பம் தானே, குடும்பத்தை உங்களை பாதுகாக்க மாட்டீங்களா? ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உச்சிக்கு வந்துருச்சு கோபம், கடுமையான கோபம். நேர காபத்துல்லாக்கு வந்தாங்க. அபூஜஹல் உட்கார்ந்து எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறான். வந்து பலார் பலார் பலார்னு அபூஜஹலை மாறி 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 அடித்து, அவன் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காயம் ஏற்படுத்தினானோ அதே போன்று அவனுடைய மண்டையை ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிளந்து விட்டார். அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், முஹம்மத் கவலைப்படாதீங்க, உங்களை அடிச்சான்ல அபூஜஹல், அவன் அடித்தது மாதிரியே நான் அவனை அடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன், சரியான உதவி கொடுத்துருக்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களை நாங்கள் பாதுகாப்போம்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிந்து கொண்டிருந்த அந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டு ஹம்சாவிடத்திலே சொன்னார்கள், ஹம்சாவே, அபூஜஹிலை திருப்பி அடித்ததை விட எனக்கு சந்தோஷப்படும்படியான இன்னொரு செய்தி என்னிடத்திலே இருக்கின்றது, சொல்லவா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, உம்முடைய உள்ளத்தை நான் குளிர்விப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீர் அவரை அடித்ததை விட உம்முடைய வாயால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் அதனால் இன்னும் அமைதி பெறும். ஹம்சா சொன்னாங்க, இவ்வளவுதானா விஷயம், உங்களுடைய கையை தாருங்கள் என்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் பையர் செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹம்சா முஸ்லிமாகி விட்டார் என்ற செய்தி அப்படியே குறைசிகளிடத்தில் பரவ ஆரம்பிக்குது. ஹம்சா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா? ஹம்சாவுமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்? டே, நீ உண்மையாக தான் சொல்றியா என்ற அளவிற்கு குறைசிகளிடத்திலே பேச்சு, இந்த பேச்சு மிக பரவலாகிவிட்டது. இதற்கு பிறகு அல்லாஹ் இதை விட இன்னும் ஒரு பெரிய இடியை குறைசிகளுக்கு கொடுக்கின்றார். அபூஜஹல் ஒரு பெரிய அறிவிப்பு ஒன்று செய்கிறான், முஹம்மதினுடைய தலையை கொண்டு வருபவருக்கு 100 ஒட்டகங்கள் பரிசு. இதை நிறைவேற்றுவதற்காக உமர் உருவிய வாளோடு மக்காவிலே சுற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்கனவே இஸ்லாத்தின் மீது கொஞ்சம் லேசா மனசுல ஒரு அன்பு இருந்துச்சு. எடுத்த எடுப்பிலேயே அவர் இந்த வேலையை செய்யல, ஒரு ஓரத்தில் இஸ்லாத்தின் மீது ஒரு அன்பு இருந்தது. வரலாற்று செய்திகளை ரிவாயத்து மூலமா நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நாம் அவரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லுவோம், உமர் வீட்டில் படுக்காமல் வெளியில் தூங்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அந்த நேரத்தில் யாராவது தூங்கணும்னா நேர பள்ளியாசலுக்கு தான் வந்து தூங்குவாங்க, அதாவது ஹரமுக்கு. மதீனாவிலையும் அதற்கு பிறகு அப்படித்தான் இருந்தது, வீட்டில் தூங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா மஸ்ஜித் நபவியில் வந்து தூங்கிடுவாங்க. ஹதீஸுகளில் வருது, சில நேரங்களில் ஒரு பக்கம் வாலிபர்கள் படுத்திருப்பார்களாம், இன்னொரு பக்கம் நாய்கள் படுத்திருக்குமா. அப்போ வந்து நாய்கள் தடை செய்யப்படாத காலம், அதற்கு பிறகு நாய்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டு மதீனாவிலிருந்து அடித்து விரட்டப்பட்டு விட்டது. அந்த அளவிற்கு வீட்டில் உறக்கம் வரல, அல்லது வீட்டுக்கு இன்னும் போக வேண்டாம் நினைச்சாங்கன்னா பள்ளிவாசலில் வந்து படுத்துக்கிடுவாங்க. அதனால நாளையிலிருந்து மக்கா பள்ளியை திறந்து வைக்க சொல்லுங்க, நாங்கள் இங்கேயே படுத்துக்கிறோன்னு சொல்லிடாதீங்க. இப்படி ஒரு நாள் உமருக்கு காபத்துல்லாவிலே படுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கின்றது. காபாவினுடைய திரைக்கு உள்ளால் அவர் போயிடுறார், திரையை எடுத்துட்டு அதுக்கு உள்ளால போயிடுறார். காரணம் என்னவென்றால், அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே வந்து தொழ ஆரம்பிக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தொழுகை ரொம்ப நீளமாக இருக்கும். ரொம்ப நீளமாக இருந்ததுன்னா நமக்கு நிற்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இன்னைக்கு கூட ஹாஃப்ஸா சில ரக்காத்துகள், ஒரு சில ரெண்டு ரக்காத்துகள் ரொம்ப நீளமாக தொழு வச்சுட்டார், நம்மளுக்கே காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தொழுகையில் மற்ற நேரங்களில் நிற்கும் பொழுது கண்டக்டரும் நின்றுக்கிட்டே தான் போகிறேன் பயணம் செய்கிறாரு, அவருக்கு வலிக்காது. ஏன்னா கொஞ்சம் தூரம் நடப்பார், அப்புறம் கொஞ்சம் இப்படி நிற்பார் அப்படி நிற்பார், பேசிக்கிட்டு இருப்பார், அவருடைய தொழில் அதிலெல்லாம் ரொம்ப போயிட்டுருக்கோம். இங்கே சைத்தானில் வந்து கெடுத்துக்கிட்டு இருப்பான், ஓர்மையாக நின்றுக்கிட்டே இருக்கணுமே. அதனால நிற்கும் பொழுது கால் வலிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் ஓதுவார்கள். அப்படி அன்னைக்கு சூரத்துல் ஹாக்கா, அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா, இந்த சூராவை, கியாமத் பற்றிய சூராவை, அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், எதுகை மோனையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சூராவை எடுத்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுறது நல்ல காரிகள் ஓதுனாலும், சுதேசி ஓதுனான்னு கேட்குறோம், ரசிக்கிறோம். ரசூலுல்லாவே ஓதுனா எப்படி இருக்கும்? இருக்கிறதுலே மிகச்சிறந்த குரல் வளம் மிக்கவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ஜபூர்,
அந்த வேதமே அது இசை மூலமா ஏதாவது ராகத்தோடு படிப்பதற்காக வேண்டியே கொடுக்கப்பட்டது போல அது அது ஓதுறதே இப்படி இருக்கும் கவி பாடுவது போன்று இருக்கும் அதனால அவர்கள் அவர்கள் ஓதும் பொழுது பறவைகள் எல்லாம் வந்து அப்படியே உட்கார்ந்து கேட்குமா அந்த அளவுக்கு அது ரொம்ப இனிமையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாளை சொர்க்கத்திலே சூரத்துர் ரஹ்மான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத நம்ம எல்லாம் கேட்க செய்வானாக அப்படி ஒரு ரிவாயத் வருது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆனை அந்த லயிப்போடு ஓதி கொண்டிருக்கின்றார்கள் உமர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் காபாவினுடைய திரைக்கு உள்ளே இருந்து கேட்க 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 அவரை அறியாமல் உள்ளத்தில் இஸ்லாம் இறங்கிடு அவர் அப்ப நினைக்கிறாரு இப்படி ஓதுறாரா ஒரு சமயம் ஒரு பெரிய கவிஞராக இருப்பாரோ சூரத்துல் ஹாக்காவினுடைய 40-41 வசனத்தை எடுத்து பாருங்கள் 69 அத்தியாயம் இது அதுல அல்லாஹ் சொல்றான் அவர் ஒரு கவிஞர் அல்ல என்னடா இது நம்ம கவிஞராக இருப்பாரோன்னு நினைக்கிறோம் டக்குன்னு அவர் ஒரு கவிஞர் அல்ல அப்படிங்கிறான் சரி கவிஞர் இல்லைன்னா விடுவோம் ஏதோ ஜோசியக்காரர்கள் சொல்லுவதை போன்று சொல்கின்றாரே ஒரு சமயம் இவர் ஜோதிடம் கற்று வந்திருப்பாரோ அப்படின்னு ஒன்ன அதுக்கு அடுத்தது 69-43 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அவர் ஜோசியக்காரரும் அல்ல உமர் அலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திடுக்கமாகிவிட்டது நாம் நினைப்பது அப்படியே வந்து கொண்டிருக்கின்றதே ஆனாலும் கூட அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபி அவர்களிடத்திலே போய் பேச வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வரல அவருக்கு மீண்டும் சிலைகளின் மீது ஆர்வம் வந்து விடுகின்றது திரும்பியும் அந்த சிலை வணக்கத்திற்கு போயிட்டார் காரணம் அவர் சுற்றுச்சூழ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கைதியாக மாறிவிட்டார் யாருமே அதிகமாக மனிதர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களை தகவமைத்துக் கொள்வது உலகியல் இயல்பு இது அதனால தான் புதியதாக இஸ்லாத்துக்கு வராங்க பாருங்க அவர்களை அவங்க வீட்டோடையே இருக்கிறது விடக்கூடாது புதியதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களை நல்ல இஸ்லாமிய சூழலில் கொண்டு போய் அவங்கள விடணும் நல்ல மதரசாக்கள்லையோ அல்லது தப்லீக் ஜமாத்திலேயோ அல்லது ஏதாவது மஸ்ஜிதுகளினுடைய அமைப்பிலேயோ அவர்களை கொண்டு போய் கொஞ்ச நாளைக்கு விட்டாதான் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஈர்ப்பு வரும் அதற்கு பிறகு அவர்கள் குடும்பம் இஸ்லாத்திற்கு மாறுவதற்காக வேண்டி எத்தனைத்தால் அந்த இடத்திலேயே அவங்கள விடக்கூடாது கொண்டுட்டு வந்து முஸ்லிம்களுடைய மஹல்லாவில் வச்சிடணும் இல்லை கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர்கள் தானாகவே பழைய பழக்க வழக்கத்துக்கு மாறிடுவாங்க காரணம் சூழ்நிலை ஒரு மனிதனை மாற்றும் உமரை அப்படி சூழ்நிலை மாற்றிவிட்டது பழையபடிக்கு அவர் போயிட்டார் அப்பதான் இந்த அறிவிப்பு வருகிறது நபி அவர்களுடைய தலையை எடுத்து வருபவருக்கு பரிசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை எடுப்பதற்காக வேண்டி வாளை உருவி கொண்டு மக்காவினுடைய வீதியிலே ஓடி வரும் பொழுது எதிரில் நுஐம் இப்னு அப்துல்லா அப்படிங்கிற ஒரு சஹாபி எதிரில் வராங்க இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றது யாருக்குமே தெரியாது நிறைய பேர் மறைச்சு வச்சிருக்கிறாங்க நுஐம் இப்னு அப்துல்லா எதிரில் வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு இவர்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குறாங்க எங்கே போகிறீங்க நபியினுடைய தலையை எடுத்து வருவதற்காக வேண்டி போகின்றேன் அப்படியா ஏன் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் உண்மையாக இருக்கணுமோ மற்றவங்கள்லாம் கரெக்டாக சொல்லிடக்கூடாதோ அவரு கிண்டலாக கேட்குறார் அப்படின்னு சும்மா போடுறார் ஏன் அவங்கெல்லாம் சொன்னால் அதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாதா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ன நோய்மு நீ மாறிட்ட போல தெரியுது பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது ராங்கா போதே அப்படின்னார் நோய்மு பின் அப்துல்லா அடுத்த ஒரு குண்டை தூக்கி போட்டார் என்ன என்னை பற்றி பேசிட்டு உட்கார்ந்துருக்கிற என்ன விடு உன்னுடைய தங்கையும் உன்னுடைய மச்சானும் உன் தங்கச்சியும் உன் மச்சானும் முகம்மதோடு என்றைக்கே போய் சேர்ந்துட்டாங்க முதல்ல அதை போய் பாரு என்ன போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறத முதல்ல விட்டுட்டு அங்கே போய் பாரு அவருக்கு கோபம் பயங்கரமாக வந்துருச்சு டக்குன்னு குதிரையை திருப்பி நேர தன்னுடைய தங்கையினுடைய வீட்டுக்கு குதிரையை விட்டார் அங்கே போய் இறங்கினார் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தங்கை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுடைய கணவருக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீட்டுக்கு போகிறாங்க
வீட்டினுடைய கதவை தட்டுகின்றார். கதவிடுக்கிலே பார்க்கும் பொழுது உமர் நிற்கின்றார். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒட்டகத்தை கட்டி போடக்கூடிய இடம் என்று மறுகிறது. வீட்டினுடைய கொல்லைப்புறத்திலே மறைத்து வைத்து விட்டு ஒட்டகங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்திற்கு இடையில மறைச்சு வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் முன்னால வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. குரானை எல்லாம் அவர்களிடத்தில் இருந்த ஏடு இருந்தது, குரான் ஏடு, அந்த ஏட்டை எல்லாம் மறைச்சு வச்சிடறாங்க. கதவை திறந்தாச்சு. கதவை திறந்த உடனேயே அவர் மச்சாண்ட போய் கேட்கிறார், என்ன முஹம்மதினுடைய மார்க்கத்தை நீர் ஏற்றுக்கொண்டீராமே, அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, அப்படிலாம் ஒண்ணு இல்லையான்னு சொல்லல அவரு. சரியா, அது நல்லா இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு போறோம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே பொலார்னு அடிச்சிடுற. அடிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தங்கச்சி, அவங்களுடைய தங்கச்சி குறுக்க வந்துடுறாங்க. தன்னுடைய கணவரை அடிக்கும் பொழுது தடுக்கிறாங்க. அடி பலமா விழுது. மச்சானையும் அடிக்கிறாரு. அடிச்ச அடி அவங்களுடைய தங்கச்சி மேலையும் பட்டு அவர்களுடைய பல் விழுந்து ரத்தம் வந்துடுது தங்கச்சிக்கு. உமருடைய தங்கச்சி, உமருக்கு இருந்த வீரம் இருக்குமா இருக்காதா, டக்குன்னு திருப்பி பிடிச்சிருச்சு. போயா, நாங்கள் முஸ்லீம் ஆகிட்டோம், என்ன செய்வேன் அப்படின்ட்டாங்க. இப்படி எதிர்த்த உடனே அவருக்கு ஏற்கனவே ஒரு பக்கத்தில் இஸ்லாம் இருந்துக்கிட்டே தானே இருந்துச்சு, அதுவும் இதுவும் சேர்ந்து பாசமும் சேர்ந்து அவர் அடிக்க விடாமல் அப்படியே கையை கீழே போட்டார். போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அழுதார். மச்சானையும் பார்க்குறாரு, தங்கச்சியும் பார்க்குறாரு, ரெண்டு பேரையும் நம்ம அடிச்சிட்டோம்டா, எதுக்காக வேண்டி அடித்தோம் தெரியலையே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலேயே கொஞ்சம் படித்தவர், மக்காவில் இருந்த குறைசிகளிலேயே அன்படு, படிக்காமல் இருந்தவங்களாம் இவர் கொஞ்சம் படித்தவர். என்னடா இவங்கள போய் அடிச்சிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கே ஒரு நினைப்பு வருகிறது. சரி, நீங்கள் என்ன ஓதுனீங்களோ அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. உடனே அவங்களுடைய தங்கச்சி சொன்னாங்க, அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வர முடியாது, நீங்க முஸ்லீம் ஆகணும். சரி, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன், முதல்ல அதை என்ன கொண்டு வந்து காமி, அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி, அப்படியே காமிப்பதாக இருந்தால் சுத்தம் இல்லாமல் இருக்கும் நிலையில் நீங்கள் தொட முடியாது, நீங்க போய் குளிச்சுட்டு உடலை எல்லாம் சுத்தம் செய்து விட்டு உதவு செய்துட்டு வாங்க அப்படின்னு முதல்ல அவங்கள சுத்தப்படுத்துறாங்க. நல்ல பக்காவான ரிவாயத் இது. சுத்தப்படுத்தி கொண்டு அவர் வருகின்றார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தவர்களுக்கு இந்த குரானுடைய அந்த ஏட்டை எடுத்து கொடுக்கிறாங்க. அதுல தாஹா அந்த அத்தியாயம் இருக்கிறது. தாஹா மன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஸ்கா இல்லா தஸ்கிரதன் லிமன் யக்ஷா, இப்படி ஆ ஆ ஆ அப்படின்னே போயிட்டே இருக்கும். அதுல ஆரம்பத்திலேயே நபியே, நாயகமே, உங்களை இவ்வளவு சிரமங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்பதற்காக நாம் உமக்கு இந்த குரானை இறக்கவில்லையே, இந்த மக்கள் எல்லாம் தீனிற்கு வரவில்லை என்றால் நீங்களே உம்மை மாய்த்து கொண்டு அழிந்து கொள்வீர்கள் போல இருக்கிறதே. இந்த குரான் உம்மீது இறக்கப்பட்ட வசனம் என்று தொடர்ந்து தாஹாவில் அந்த ஆயத்துக்கள் வர 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 அவரே ஓதுறார், உமரே ஓதுறார். ஏன்னா அவர் ஏற்கனவே ஓத தெரிந்தவர், படிச்சிருக்கிறார். ஓத 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 அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் முடித்த உடனே, ஓதி முடித்த உடனே தன்னுடைய தங்கச்சியை பார்த்து சொன்னாரு, முஹம்மது எங்கே இருக்கின்றார், நான் அவருடைய கரத்திலே இஸ்லாத்தை ஏற்க வேண்டும், எனக்கு சொல்லு அப்படி. அங்கே ஒரு சஹாபி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார் பாருங்க, ஹப்பாப் இப்னு அரத், இவங்களுக்கு குரான் ஓதி கொடுத்துட்டு இருந்தார்ல, அவர் அங்கிருந்து வெளியே ஓடி வந்தார். இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நடக்குது. அவர் சொல்றாரு, நேற்று வியாழக்கிழமை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள், யா அல்லாஹ், ஒன்று எங்களுக்கு இஸ்லாத்திற்கு உமரை கொடு அல்லது அபூஜஹலை கொடு என்றார்கள். இன்று காலையில் அல்லாஹ் உமரை கொடுத்து விட்டான், உமரை கொடுத்துட்டான். அவருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடம் எங்கேன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி செல்வதற்கு இவங்க ரெண்டு பேரும் போகாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லிட்டாங்க, தாருல் அர்கமினுடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள், போய் வேணா பார்த்துக்கிடுங்க. நேராக உமர் அங்கிருந்து தாருல் அர்கமுக்கு வந்தார். மலைக்குன்றின் சஃபா மலைக்கு மேலே இருக்குது. நேராக அங்கே வந்தார். வந்து கதவை தட்டினார். உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றைக்கு மர்க்கஸ் அன்றைக்கு ஏதோ பயா நடந்துகிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறாங்க.
கதவிடுக்கின் வழியாக சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள். உருவிய வாளோடு உமர் நிற்கின்றார். அவர் அந்த வாளை இன்னும் கீழே போடலை, அப்படியே நிற்கிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னாங்க, உமர் வந்திருக்கிறாரு, இவங்களுக்கு நடந்த சங்கதியெல்லாம் எதுவும் தெரியாது, உமர் வந்திருக்கிறாரு. உள்ள ஹம்சார் அலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். ஹம்சார் அலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், கதவை திறங்கள் பார்ப்போம், திறங்க பார்ப்போம். அவர் ஒழுங்கா வந்துட்டு போனார்னா போட்டோம், இல்லைன்னா அவர் உயிரோட திரும்ப மாட்டார். ஹம்சார் அலியல்லாஹு உறுதி கொடுத்துட்டாங்க. உறுதி கொடுத்தவுடன் கதவு திறக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்துகிட்டு இருந்துச்சு அப்போ. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் பேசல, அவங்களுக்கு வஹி வந்துகிட்டு இருக்குது, மறைவாக உட்கார்ந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வரவும் வஹி முடியவும் கரெக்டா இருந்துச்சு. டக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு உமருடைய சட்டையை பிடிச்சிட்டாங்க. உமர் வலீத் இப்னு முகைராவிற்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தானோ அந்த தண்டனை உமக்கும் வேண்டுமா? அல்லாஹினுடைய மார்க்கத்தை உம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் தயக்கமாக இருக்கின்றதா? உமர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கரத்தில் நான் இஸ்லாத்தை ஏற்கத்தான் வந்திருக்கின்றேன். இந்த சொல்ல கேட்டதுமே எல்லா முஸ்லீம்களும் அல்லாஹு அக்பர் சத்தம் போட்டாங்க. நீங்களும் ஒரு தடவை சொல்லிடுங்க, அல்லாஹு அக்பர். ஏனென்றால் ஹம்சாவும் உமரும் இஸ்லாத்திற்கு வந்த பிறகுதான் குறைசிகளுக்கு பயமே வர ஆரம்பிச்சிச்சு. இவர் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய முகத்தையே மாற்றிவிட்டான். எதிரிகளுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனா யாரும் இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், உமர் இஸ்லாத்திற்கு வந்திருக்காருன்னு சொல்லி. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்ற செய்தி குறைசிகளுக்கு தெரிந்தால், குறைசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய துன்புறுத்தல்களை நிறுத்தி விடுவார்கள். அப்படிங்கிறதுனால யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆனா இந்த செய்தி எங்கேயுமே போகல. இது சரியா என்னைக்கு நடக்குது அப்படின்னா, ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து மூன்றாவது நாள் இது நடக்கின்றது. ரெண்டு அடுத்தடுத்த சம்பவம். அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை இங்கு ஏற்படுத்துகின்றான், ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்றான் இஸ்லாத்திற்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுத்தி சுத்தி மக்காவில் ஒரு வெறும்னே சுத்தி வர்றாரு. எவனாவது ஏதாவது சொல்லுவானு பார்த்தா ஒருத்தருமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாரையும் அடிச்சாங்க, கல் எடுத்து எறிஞ்சானுங்க, எல்லாம் செஞ்சானுங்க, நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானுங்களா? கேட்டு எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறாரு. அவர் இஸ்லாத்துக்கு வந்தால் யாருக்குமே தெரியாது. அப்போ உடனே விசாரிக்கிறாரு, யார்கிட்ட சொன்னால் தந்தி பேப்பராக மாறுவான். சில பேர் இருப்பான் ஊரை அடித்தான்னா பிபிசி மாதிரி எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு வந்துடுவான். இதே வேலை, வேறு எதுவும் வேலை இருக்காது. 24 மணி நேரமும் தகவல் ஒளிபரப்புத்துறையே தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி சில பேர் அல்லாஹு தஆலா படைச்சு வச்சிருக்கிறான். இவங்களால தான் நிறைய செய்திகள் எல்லா இடத்துக்கும் போய் சேருது. அப்படி யாராவது இருக்காங்களான்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விசாரிக்கின்றார்கள். ஒருவர் இருக்கின்றார், அவருடைய பேர் ஜமீல் இப்னு முஅம்மர் அல் ஜுமைக்கி. ஜமீல் அவருடைய பேர். ஜமீல் எங்க இருக்காருன்னு கேட்டாங்க. இன்ன இடத்துல இருக்கார். நேரம் அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்துரு. அவர் நேர காபத்துல்லாக்கு வந்து எல்லாரையும் கூட்டி உமர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கு பிறகும் எந்த சத்தமும் இல்லை. அப்புறமும் யாராவது ஏதாவது செய்யணுமே, ஒத்துரும் ஒன்றும் செய்யலை. இவர் கடுப்பு ஆகி போச்சு. நேராக அபூஜைகள் வீட்டுக்கு போனார். தட்டுனார், கதவை திறந்தவொடனே அபூஜைகள் வெளியே வந்தான். என்ன உமர் வாங்க, என்ன வாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படியான்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை பூட்டிட்டு உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆள் இருந்தான், அவன் பேர் ஆசிபின் ஹாஷிம். அவனும் இந்த கொடுமையாளர்கள் கடுமையான ஆளு. அவன் வீட்டுக்கு போனார். அவன் வீட்டுக்கு போய் கதவை தட்டி, ஆசுங்க வெளியே வாங்க, என்ன நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படியே. அஸ்ஸலாமு அலைக்கும். அவரும் கதவை பூட்டிட்டு அவரும் உள்ளே போயிட்டார். யாருமே உமரை எதிர்ப்பதற்கு முன்வரவே இல்லை. ஹதீஸில் வருது, என்றைக்கு உமர்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அல்லாஹ் அன்றைக்கே இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடுத்து விட்டான். ஹம்சாவும் உமரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மக்காவினுடைய சூழலே மாறிப்போச்சு. எந்த விதத்திலும் இனிமேல் இஸ்லாத்தை எதிர்க்க முடியாது என்ற நிலைமைக்கு குறைசிகள் வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய அந்த நிலைமையை சீராக்கினான். எல்லா இடங்களிலும் உமர் நேர அதுக்கப்புறம் உமர் நேர எல்லா முஸ்லீம்கள்ட்டே வந்தார். என்னத்துக்கு பயப்படுறீங்க? நான் வரேன். எல்லாம் நேர கபத்துலாக்கு வா, இனி அங்கே தான் கூட்டம், இனி எல்லாருக்கும் அங்கே தான் கூட்டம், காபாக்கு முன்னால் தான் எல்லாரும் தொழணும், எந்த பயலாவது ஏதாவது பண்ணால் நான் தொலைச்சி கட்டிடுவேன். நேரம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவார், அங்கேயே வச்சு தொலை வைப்பார். எவனாவது வந்தான்னா நேரம் இப்படி 50 எடுப்பார், ஓடிடுவான். அவரை எதிர்த்து நிற்பதற்கு யாருக்குமே தில்லே கிடையாது. அது அபூஜஹலாவே இருந்தாலும் சரிதான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு அங்கு யாருக்குமே மனதில்லை. எனவே தான் ஹிஜ்ரத்து செய்யும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் மறைந்து மறைந்து ஹிஜ்ரத்திற்கு போனார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் காபத்துல்லாஹ்ல வந்து நின்று சொன்னாங்க, உமர் இப்பொழுது ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள போகின்றான், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். யார் தன்னுடைய மனைவியை விதவையாக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, தன்னுடைய பிள்ளைகள் அனாதைகளாக வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அவர் உமரை எதிர்க்கட்டும், உமரை தடுக்கட்டும் அப்படின்னு அதுக்கு பிறகு போறாரு. யாரும் முன்னாலே வரல. ஹிஜ்ரத்து வரைக்கும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்ப்பதற்கு தைரியம் வரவில்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உமரை கொண்டு இஸ்லாத்தினுடைய உயர்வை, இஸ்லாத்தினுடைய வீரியத்தை இந்த குறைசிகளுக்கு அல்லாஹு தஆலா சமர்ப்பித்தான். அதற்கு பிறகு குறைசிகளினுடைய கொட்டம் கொஞ்சம் அடங்க ஆரம்பித்தது. இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளவற்றை நாளை பார்க்கலாம். குரானில் முதலில் இறங்கிய ஆயத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க, குரானில் அலிஃப் லாம் மீம் முதல் ஆயத்தாக இருக்கிறதே, இதை ஒருமைப்படுத்தியது யார்? குரானில் முதல்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக் இதுதான் இறங்குச்சு. அதற்கு பிறகு சூழலுக்கு தோதுவாக வேறு வேறு நிலைகளிலே ஆயத்துக்கள் இறங்கிக் கொண்டே இருந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக் முதல்ல இறங்குச்சு, அதுக்கு பிறகு வஹி நின்று போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆயத்து இறங்குது? யா யுஹல் முத்தஸ்ஸிர், அதை தொடர்ந்து ஆயத்துக்கள் இறங்குது. அதற்கு பிறகு சொர்க்கம் நரகத்துடைய ஆயத்து இறங்குது, அப்புறம் ஒவ்வொரு நபிமார்களுடைய ஆயத்து இறங்குது. இப்படியே ஆயத்துக்கள் அந்தந்த சூழலுக்கு தோதுவாக இறங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவை இறங்கும் பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை எழுதக்கூடியவர்களிடத்திலே சொல்லுவார்கள். குரானை எழுதுறதுக்குன்னு காத்திபுல் வஹி இருந்தாங்க. ஹஜ்ரத் உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இது மாதிரியான சஹாபாக்கள் குரானை எழுதுவதற்கென்று இருந்தார்கள். அந்த காத்திபுல் வஹி இடத்திலே சொல்லுவார்கள், இந்த ஆயத்தை இந்த ஆயத்திற்கு கீழே எழுதி கொள்ளுங்கள், இந்த சூராவில் இதை எழுதிக்கிடுங்க, இந்த ஆயத்தை இந்த ஆயத்துக்கு மேல இன்ன சூறாவில் இதை சேர்த்துருங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குர்ஆன் ஆயத்துக்கள் இறங்க 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 ஒன்றொன்றாக அதை முறைப்படுத்தி கொண்டே வந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முழுவதுமாக ஓதி காட்டுவார்கள். அப்போ இந்த வரிசையில் தான் ஓதி காட்டுவாங்க, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி, கடைசியில் சூரத்துன் நாஸ் இந்த அமைப்பில் தான் ஓதி காட்டுவாங்க. ஆனால் குரான் இறங்கியது அந்தந்த நேரத்தில் தோதுவாக, ஆயத்துக்களுக்கு தோதுவாக இறங்கிக் கொண்டே வந்தது. இதை கரெக்டாக தான் எழுதியிருந்தாங்க. இதில் எந்த விதத்திலையும் மாற்றமோ வேற யாராவது ஒருமைப்படுத்தியிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது. அல்லாஹுவே இதை சரியாக இறக்கினான். நேரத்துக்கு தோதுவாக முதல்ல குரானுடைய ஆயத்துக்கள் இறக்கப்பட்டது, அதற்கு பிறகு அதை ஒருங்கிணைக்கும் வேலையையும் சரி செய்யும் வேலையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்தார்கள். இதை மிகச்சரியாக செய்தார்கள். இதை தான் நாம் இன்று இந்த குரானுடைய வடிவிலே பார்க்கின்றோம். இந்த குரானுடைய அமைப்பை, அதாவது பல பேரும் பல கிராத்தில் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, இதை ஒருமைப்படுத்தி கிராத் ஹப்ஸ், குறைஷிகளினுடைய முறை பிரகாரம் தான் கிராத் ஓதணும் அப்படின்னு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்தார்கள் குரான். அதற்கு பிறகு இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சு. எழுதினவங்க ஒட்டகத்தினுடைய எலும்புகளில் எழுதுவார்கள், இலைதலைகளில் எழுதுவார்கள்,
பனை ஓலைகளில் எழுதுவார்கள், ஈச்ச ஓலைகளில் எழுதுவார்கள், சில நேரங்களில் காகிதத்தில் எழுதுவாங்க. இப்படியெல்லாம் எழுதப்பட்டு இருந்தது. யமாமாவினுடைய ஒரு போர், முசைலமா கத்தாபை கொல்லக்கூடிய அவனோடு படையெடுத்த ஒரு போர்ல ஏறத்தாழ 700 ஹாஃபிள்கள் இறந்து விடுகின்றார். அத்தனை பேரும் சஹாபாக்கள், குர்ராக்கள். குரானை மரணம் செய்தவர்கள், குரானுடைய பொருளையும் குரானுடைய விரிவுரைகளையும் கற்றவர்கள். இவங்க எல்லாரும் மரணிச்சிடுறாங்க. அப்பந்தான் உமர் அலி அல்லா அவர்கள் வந்து ஹலீஃபா அபுபக்கர் அலி அல்லா அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, ஹலீஃபா அவர்களே, நிறைய ஹாஃபிள்கள் இறந்து விட்டாங்க. இப்படியே ஒவ்வொரு போரிலும் பல பேர் இறந்து போக ஆரம்பித்து விட்டால் குர்ஆன் உள்ளங்களில் பாதுகாக்கப்படுவது சிரமமாகிவிடும். எனவே உடனடியாக இதை கோர்வை செய்வதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய ரசூல் செய்யாதது நான் எப்படி செய்யறது, எனக்கு சரியா தெரியல. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடல. திரும்ப 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 சொல்ல 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 அல்லாஹ் சொல்றான், அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் உமருடைய உள்ளத்தை திறந்ததை போன்று எனக்கும் விசாலத்தை ஏற்படுத்தி தெளிவை ஏற்படுத்தினான். அதற்கு பிறகு நான் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொன்னேன், நீர் குர்ஆனை ஒன்றுபடுத்தும், நீர் அந்த அணியில் இருந்தீர், உமக்கு நீர்தான் இளையவர் வாலிபர், குர்ஆனை ஒன்றுபடுத்துவதற்குரிய திறமை உமக்கு இருக்கிறது, நீர் செய்யும்னு சொன்னேன். ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனை ஒன்றுபடுத்தக்கூடிய செயலை செய்வதற்காக வேண்டி முன்வருகின்றார்கள். அவங்க சொல்றாங்க, ஒரு மலையை எடுத்து இன்னொரு இடத்திலே வைக்க சொன்னால் கூட வைத்து விடலாம், ஆனால் குர்ஆனை ஒன்றுபடுத்துவது என்பது அவ்வளவு பெரிய பணியாக இருந்தது. நான் அமீருல் முஃமினிடத்திலே சொன்னேன், அல்லாஹினுடைய தூதர் இந்த வேலையை செய்யவில்லை, நீங்கள் என்னை செய்ய சொல்கிறீர்களே, என்னால் முடியாதுன்னு சொன்னேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் உமரிடத்திலே சொன்னேன், அல்லாஹ் உமருடைய உள்ளத்தை திறந்ததை போன்று என்னுடைய சரஹசதர் என்னுடைய உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா தெளிவாக்கினான், உம்முடைய உள்ளத்தையும் அல்லாஹ் தெளிவாக்குவான். அதுக்கு பிறகு அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா கல்புல வெளிச்சத்தை போட்டான். அவங்க அதற்கு பிறகு குர்ஆனை ஒன்றுபடுத்த ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த குர்ஆன் ஒன்றுபடுத்தப்பட்டது. அது அப்ப வெளிவிடல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடத்திலேயே வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அடுத்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளிவிடல, அப்படியே வச்சிருந்தாங்க. அவர்கள் மரணிக்கும் பொழுது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கொடுத்துறாங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இந்த கிராத் பிரச்சனை ஒரே வருது எல்லா இடத்துலேருந்தும். ஏன்னா உலகத்தில் பல்வேறு பாகங்களில் இஸ்லாம் போய்விட்டது. ஹஜ்ஜினுடைய காலத்தில் எல்லாரும் மாறாங்க, முஸ்லீம்களும் பல்வேறு இடங்களுக்கு போகிறாங்க. அர்மீனியா, ஆஜர்பைஜான் போன்ற இடங்களுக்கெல்லாம் இஸ்லாம் போய்விட்டது. ரஷ்யாவுக்கு, பல்வேறு நாடுகளுக்கும் இஸ்லாம் பரவிவிட்டது. அங்கே போய் பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஓதும்போது அவர் வேறு மாதிரி ஓதிக்கிட்டு இருக்காரு, இவர் அவரோட சண்டை. என்ன நீ இப்படி ஓதிக்கிட்டு இருக்க, இப்படி இருக்கு, அவர் இவரோட சண்டை. குர்ஆன் இறங்கும் பொழுது பல்வேறு லஹ்ஜாக்கள் இறங்குச்சு, பல மாதிரியான கிராத்தில் இறங்குச்சு. அந்த 7 கிராத்திலையும் வேறு வேறு விதமாக ஓதிக்கிட்டு இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு இடையில சண்டை வருது. உதாரணமாக இடையில், இடையில்ங்கிறது இடையில அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில பேர் ஊடால அப்படிம்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே, ஊடால. இப்படி பல மாதிரியான சொல்லாடல்கள் இருக்குல்ல, இந்த சொல்லாடல்களில் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தவுடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இந்த முறைப்பாடு வந்ததும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அந்த குர்ஆனை கொண்டு வர செய்து எல்லா ஒரு பிரதி எடுத்து எல்லா கேபிட்டலுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய எல்லா குர்ஆனையும் கொண்டு வந்து இனிமேல் நான் அனுப்புன இந்த குர்ஆனின்படி தான் எல்லா இடமும் ஓதணும், மற்ற கிராத்துகளை ஓதக்கூடாதுன்னு தடை செஞ்சாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த குர்ஆன், இது ஹஃப்ஸுடைய கிராத்தில் வரக்கூடிய குர்ஆன். இந்த குர்ஆன் தான் குறைசிகளினுடைய லஹ்ஜா, குறைசிகளினுடைய அது என்ன சொல்றது, ஸ்லாங். குறைசிகளினுடைய கிராத்தில் இறங்கின குர்ஆன், அந்த பாணியில தான் இதுவரைக்கும் உலகத்தில் எல்லா இடமும் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில இடங்களில் வேறு கிராத்திலையும் ஓதுறாங்க, வேறு கிராத்திலையும் ஓதுவாங்க. ஆனால் பொதுவாக தொழுகையில் இந்த கிராத்தில் தான் ஓதணும், குறைசிகளினுடைய கிராத்தில் தான் ஓதணும். கண்ட கண்ட கிராத்திலையும் ஓதுனா கழுத்தை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி இமாமை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா தெரியாது, வேற கிராத்துகள் தெரியாது. அதனால எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி ஒழுங்கமைக்கப்பட்டது. இதுதான் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிரௌன் பாடியை பார்த்துள்ளார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தாங்க. ரொம்ப அதிகமாக போனால் தபூக் வரைக்கும் வந்திருக்காங்க. ஃபிரௌனுடைய பாடி எங்க இருக்குது? எகிப்தில் இருக்குது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிரௌனுடைய பாடியை பார்த்திருப்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தான் எகிப்தே இஸ்லாத்துக்கு வருது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எகிப்து முழுவதையும் இஸ்லாத்திற்கு கொண்டு வருகின்றான். எகிப்தில் இருந்தது பூரா கிறிஸ்தவர்கள், திபுத்தி கிறிஸ்தவர்கள். இன்னும் கூட அவங்க தான் இருக்கிறாங்க, பெரும்பாலும் இருக்கிறாங்க. அலெக்சாண்டரியா போன்ற நகரங்களில் அவர்களுடைய பெரும் பெரும் தேவாலயங்கள் இருக்கிறது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிரௌனுடைய பாடியை பார்த்திருக்கிறதுக்கு எந்த சான்ஸும் கிடையாது. நோன்பு திறக்கும் போது துவா உள்ளதா? ஹதீஸில் நோன்பு திறக்கும் பொழுது துவா வந்திருக்குது. அல்லாஹும்ம லக்க சும்து வ அலா ரிஸ்கிக்க அஃப்தர்து, அவ்வளவுதான். எப்படி சொல்லுங்க? அல்லாஹும்ம லக்க சும்து வ அலா ரிஸ்கிக்க அஃப்தர்து, அல்லாஹ் உனக்காகவே நோன்பு வைத்தேன், உன்னுடைய பொருளாலேயே நோன்பு திறக்கின்றேன், அவ்வளவுதான். நோன்பு திறந்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கத்து கொடுத்துருக்காங்க. நோன்பு திறந்த பிறகு ذهب اللمع وابتلت العروق وثبت الاجر ان شاء الله. ذهب اللمع தாகம் தணிந்து விட்டது, وابتلت العروق நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டன, وثبت الاجر ان شاء الله, அல்லாஹ் நாடினால் இதற்குரிய கூலியும் கிடைக்கும். இது நோன்பு திறந்த பின்னால ஓதுற துவா. சஃபின் ஒழுக்கத்தை கடைபிடிக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக கடைபிடிக்கணும். காலை ஒட்டி நின்றால் விலகிச் செல்கிறார்கள், அதை பற்றி சொல்லவும். அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நானும் அனுபவிச்சிருக்கேன். நின்னா சில பேர் காலத்தை அந்த விரலை பிடிச்சி நசுக்கு நசுக்கு நசுக்கிறது. அப்படி விரலை நசுக்க சொல்லி ஏதாவது அதிசயம் இருந்தால் எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க. விரலை நசுக்கணும்னு ஒட்டி நிற்பது அப்படின்னதனுடைய பொருள் என்ன? இடையூறு இல்லாமல் ஒட்டி நிற்க வேண்டும். ஒட்டி நிற்கிறதுங்கிறதுக்காக வேண்டி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்படி நிற்கிறோன்னா அவங்க அவங்களுடைய கை இது இங்கே வந்துருக்கு. பள்ளி இவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு செவ்வாய் 65 பேர் நிற்கலாம், இப்படி நின்னா 85 பேர் நிற்கலாம். ஆனால் தொழுகை ரொம்ப பெரிய இடஞ்சலாக இருக்கும். தொழணும், ஒரு தொழுகையை தொழக்கூடிய அளவிற்கு ஒட்டி நிற்பதுன்னா இந்த தோளோடு தோல் நிற்கலாம், தோளோடு தோல் தான் நிற்கலாமே தவிர தோளுக்கு மேலே நிற்க சொல்லலை. அதனால் ஒட்டி நிற்கிறதுக்காக வேண்டி காலுக்கு மேலே காலை வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அதை எழுதியிருக்கிற அந்த நண்பர் வந்து அந்த மாதிரி உள்ள ஒரு சிந்தனையில் உள்ளவராக இருப்பார் நினைக்கிறேன். கால் ஒருவருடைய உறுப்பு, ஒருவருடைய உடல், அந்த உடலுடைய ஸ்பரிசங்களுக்கு மேல் இன்னொரு மனிதனுடைய ஸ்பரிசம் பட்டுச்சுன்னு வைங்க, தொழுகையில் கவனம் இருக்குமா? அது ஒரு சரியான செயலாக தெரியுதா? அது அவ்வளோ சரியில்லையே. ஒட்டி நிற்க வேண்டும், சஃப்புகளை சரியாக நிற்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குதிகால்களை சரி செய்து சஃப்பிலே நில்லுங்கள். அது அந்த பெரு சுண்டு விரலை தூக்கி இப்படி வச்சு அழுத்து அழுத்து நிற்கிறது, அது எப்படின்னு தெரியல எனக்கு. அதை தான் அவர் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். காலை ஒட்டி நின்றால் விலகி செல்கிறார், ஒட்டி நின்னால் விலகி போக மாட்டாங்க, வச்சு அழுத்துனா தான் விலகிடுவாங்க. வச்சு அதை மிதிக்காதீங்க, ஒட்டி நில்லுங்க. ஒட்டி நிற்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, ஒட்டி தான் நிற்க வேண்டும், தோளோடு தோல் நிற்க வேண்டும், தோளுக்கு மேலே நிற்கக்கூடாது, தோளோடு அதில் நிற்கணும். ஹரமில் போகிறீங்க, அங்கே அந்த மாதிரி உள்ள கூட்டம், அந்த நேரத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள், சில நேரத்தில் இன்னொருத்தருடைய முதுகுலையே சைதா செய்து அதோட முடிச்சிட வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி கூட்டம் வந்துடும். தவாஃப் இஃபாலாவுடைய நேரத்தில், அஜினுடைய நேரத்தில், இந்த ரமலானுடைய இந்த காலகட்டங்களில், கடைசி பத்துகள்லாம் ரொம்ப அந்த மாதிரி நேரம் வந்துடும். அது வேற, இங்கே அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் ராகத்தானுன்னு தொழலாம். அந்த நேரத்தில் ஒட்டி நின்று சேர்ந்து நின்று தொழ வேண்டும், ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் உளுந்து தொழ வேண்டியதில்லை. சுபானல்லாஹி வபிஹம்திஹி, சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்